ஹே ஆல், இந்த ஆப்டிசமில் என்ன பார்க்கலான்னா, அ பர்டிகுலர் ராக்கெட் ஃபியூவல் இஸ் மேட் ஆஃப் டூ லிக்விட்ஸ் ஏ அண்ட் பி, மிக்ஸ்ட் இந்த ரேஷியோ ஆஃப் 4:1 சொல்லியிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஃபியூவல் ஏ இருக்குது, ராக்கெட் ஃபியூவல் பி இருக்குது, அது எந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 4:2. ஸோ ஏ வந்து 4, பி வந்து 2, இந்த ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35,000 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் குவான்டிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 லிட்டர்ஸ். இப்போ என்னென்னா, இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் த என்ஜின் த்ரஸ்ட், அப்ராக்சிமேட்லி ஹவு மச் ஆஃப் லிக்விட் பி, ஸோ எவ்வளோ லிக்விட் பி ஆட் பண்ணணுன்னு கேட்குறாங்க, ஆடட் டு த ராக்கெட் ஃபியூவல், ஸோ தட் த ரேஷியோ வந்து 3:2 மாறணும். ஸோ ஒன்றும் இல்லை, இதை டீகோட் பண்ணால் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏஓட ரேஷியோ பியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டோட்டல் லிக்விட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, சாரி இது வந்து 4:1. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, 5 டோட்டல் ரேஷியோ வந்து 5 இருக்குது. இப்போ ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ வில் பி ஈக்குவல் டு ஏவோட ரேஷியோ வந்து 4 டோட்டல் ரேஷியோ வந்து 5 இன்டூ 3,500. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 700 and 2,800 லிட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பி கண்டுபிடிக்கணும். பி எப்படி கண்டுபிடிக்கிறது, பியோட ரேஷியோ வந்து 1, டோட்டல் ரேஷியோ 5 இன்டூ 3,500. ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 700 வரும். ஸோ இது வந்து 700 லிட்டர்ஸ். ஸோ நம்ம ஏவோட தனியாக எவ்வளோ லிட்டர்ஸ், பியோட தனியாக லிட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கண்ணா, சம்மில் ஏ ரேஷியோ இருக்குது, பி இருக்குது, அதை வந்து 3:2 ஆக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பி கூட எவ்வளோ ஆட் இவ்வளோ ஆட் பண்ணால் 3:2 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பி கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ சில சர்டன் லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஏ நம்மளுக்கு என்ன கிடச்சது, 2,800. பி எவ்வளோ கிடச்சிது, 700 கிடச்சிது, ப்ளஸ் எக்ஸ் தட் வில் பி ஈக்குவல் டு 3:2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே சால்வ் பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2,800 இன்டூ 2 பண்ணணும். ஸோ 2,800 இன்டூ 2 பண்ணிங்கன்னா 5,600 கிடைக்கும், தட் வில் பி ஈக்குவல் டு, ஸோ இது இன்டூ இது பண்ணும். ஸோ 700 இன்டூ 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2100 வரும், அண்ட் தென் ப்ளஸ் 3x கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு சம்திங் லைக் 3,000 வரும், 3,500 டிவைடட் பை 3 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 3 வந்து 1 வரும், அண்ட் தென் 6 போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி சம்திங் அரவுண்ட் 11. ஸோ 11 இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன், இப்போ டோட்டல் ஃபியூவல் வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, 4 டோட்டல் ஃபியூவல், அதோட டோட்டல் லிட்டர்ஸ் எழுதிக்கணும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். அடுத்து பி, 1 ரேஷியோ டோட்டல் ரேஷியோ வந்து 5, இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இப்போது ஏவோட ஏ அப்படியே இருக்கும், பி கூட எத்தனை ஆட் பண்ணால் ரேஷியோ வந்து 3:2 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ எழுதிக்கோங்க, பி எழுதிக்கோங்க, அதோட எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கடைசியில் எக்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.